அவர்கள் அத்தனைபேருக்கும் வணக்கம். திமுகவின் உண்மை முகம் போட்டுடைத்த அக்கா நாச்சியால் சுகந்தி. இந்த தலைப்பில் தான் இந்த காடலில் பேசுகிறக்கோ. அதாவதுங்க அக்கா நாச்சியால் சுகந்தி அவர்கள் இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சை சுட்டி காட்டி திமுகவின் உண்மை முகத்தை தோலுரிச்சி காட்டிருக்காங்க. முக்கியமாக அக்கா நாச்சியால் சுகந்தி அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் திமுக மீது வரிசையாக ஆதாரங்களுடன் சில விஷயங்களை சொல்கிறார். பெட்ரோல் டீசல் மீது விலை தமிழக அரசை குறைக்கவில்லை. இத்தனைக்கும் தேர்தல் அறிக்கையில் திமுக குறை என்று சொல்லியும் அதை செய்யவில்லை. இரண்டாவது, மத்திய அரசு மட்டும் அதானியுடன் ஒப்பந்தம் போடவில்லை. அரே பையா, உங்க திமுக அரசும் தான் ஒப்பந்தம் போட்டிருக்கு என்கிறார் நக்கலாக. இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என தெரியவில்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆனதிலிருந்து இந்திய பொருளாதாரம் சீர்குலைந்து வருகிறது, இப்போது அது கிட்டத்தட்ட நிர்மூலமாகி வருகிறது என சுப்பிரமணிய சாமி கிழித்து தொங்க விடுகிறார். நிர்மலா மாவின் ஆணவமும் அகங்காரமும் இந்தியாவை எந்த தெரு கோடிக்கு கொண்டு செல்லும்? இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என தெரியவில்லை என்று தனது கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே போல அக்கா நாச்சியால் சுகந்தி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அதானியோடு திமுக போட்ட ஒப்பந்தங்கள் குறித்து சொல்லிவிட்டார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து யாருமே ஏன் விளக்கம் தர மறுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சு, அப்படியானால் அதானியை வளர்ப்பதுதான் திமுகவின் நோக்கமா? பாப்பாத்து என்று இவர்கள் நக்கலடிக்கும் ஜெயலலிதா கூட இப்படி ஒரு ஈன செயலை செய்திருக்க மாட்டார். ஜெயலலிதா மோடிக்கும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்தார் என்பதை தாமதமாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் என்னென்ன ஒப்பந்தமோ எத்தனை கோடிகளோ என்று தனது கேள்வியை அவங்க முன் வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.